உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் கரு கருப்பையாக பேசிகிட்ருக்கேன். உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. தினசரி ராசிபலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், அனைவருக்கும் வணக்கம். 29/5/2020 மே மாதம் வெள்ளிக்கிழமை, சார்வரி வருடம், வைகாசி மாதம், 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நல்ல நேரம், காலை 9:30 முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை ராகுகாலம், காலை 10:30 முதல் 12 மணி வரை. வெள்ளிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடம். ராசிபலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினியர்களே, மேன்மைகள் கூடும், பல வழிகளிலே வருமான வாய்ப்புகள் கூடும், புதிய தொழில் வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது, கூட்டுத் தொழில் கூடுதல் கவனம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், புதிய நபரிடம் கவனமாக பழகவும், வண்டி வாகனத்தில் மிக எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடலாம். ஆண்பான ரிஷபராசினியர்களே, வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கும், இருந்தாலும் கவனமாக பயணிக்கவும் கவனமாக செயல்படவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். பேச்சில் பெரிதும் நிதானம் தேவை, யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். மகளிர் வழியிலே உதவிகள் கிடைக்கும். காய்கறி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமானப்புகள் சீராகும். கடன் தொலைகள் கண்டிப்பாக குறைய காத்திருக்கிறது. ஆண்பான மிதுனராசினியர்களே, சுபமான செய்திகள் வந்து கொண்டிருக்கும். சுப முயற்சிகள் கைகூடும். திருமண தடைகள் அகலும். எந்த சொல்லையும் வைராக்கியமாக இருப்பீர்கள். உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆன்மீக பொறுப்புகள் கிடைக்க காத்திருக்கலாம். ஆன்மீக சேவை செய்யலாம். சமுதாயத்தில் உள்ள பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வர காத்திருக்கிறது. பொன் பொருள் வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கிறது. ஆண்பான கடகராசினியர்களே, போட்டி பொறாமை கூடத்தான் செய்யும், மறைவு எதிர்ப்புகள் கூடத்தான் செய்யும். அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள், சமாளித்து விடுவீர்கள். மதிய நுட்பத்தோடு செயல்பட்டால், தேவையறிந்து செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். எந்த சூழ்நிலையும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது. காதல் வாய்ப்புகளும் சிறப்பாகத்தான் இருக்கிறது. மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பான சிம்மராசினியர்களே, சுகமான செய்தியில் வந்து கொண்டிருக்கும். நல்ல முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு தலைவலி, முதுகுவலி போன்றவை வரலாம். மருத்துவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம். மகளிர் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக செயல்படவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். வாகன பராமரிப்பு செலவுகள் கண்டிப்பாக குறையும். பெற்றோர் வழிகளிலே மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான கன்னிராசினர்களே, நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது. தன வரவு கூடும், வரவுகள் சாத்தியமாகும். பழைய பாக்கியில் அடைத்து விடலாம். குறிப்பாக கடந்துறைகள் கண்டிப்பாக குறையும். வண்டி வாண செலவுகள் சுமாராக இருக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். கலைத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். டிவி சினிமா துறையினர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சுமார்தான். காதல் வாய்ப்புகளும் சுமார்தான். ஆண்பான துளாராசினியர்களே, வரவுகள் சாத்தியமாகும். நல்ல முன்னேற்றம் கூடும். அலைச்சலும் கூடும், ஆதாயமும் கூடும். வரவுகளை சிக்கனமாக சேமிக்க பழகிக்கொள்ளுங்கள். வீண் செலவுகளை குறைத்து விடுங்கள். ஒரு சிலருக்கு நீர் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். எண்ணெய் சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். குறிப்பாக இரவு பணியாளர்கள், அதாவது மின்சாதன பொருட்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும். நெருப்பு போன்றவற்றிலே வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். ஆண்பான விருச்சிக ராசினியர்களே, முயற்சிகள் பலிதமாகும். முயற்சிகள் வெற்றி தரும். காரிய வெற்றி கைகூடும். புத்தகம் சம்பந்தப்பட்ட வகையிலே எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கலைத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். மாணவ செல்வங்கள் படிப்பில் மட்டுமன்றி கலைத்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் ஆர்வமாக செயல்படுவார்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். பெற்றோர்கள் ஆசிர் வகையிலே சொல்வதை கேட்டால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் ஒரு சிலருக்கு சிக்கலை உருவாக்கலாம். கவனமாக செயல்படவும். ஆண்பான தனுசு ராசினியர்களே, உயர்வுகள் சாத்தியமாகும். இருந்தாலும் கோபத்தை குறைத்து கொள்ளவும். வேகம் வேண்டியதுதான். வேகத்தோடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு ஜாமீன் ஏற்றுக்கொள்ள சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் ஜாமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வாக்கு கொடுத்து விட வேண்டாம். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்துங்கள். உங்கள் வேலைகளை மட்டும் செவ்வனை செய்யுங்கள். உங்கள் தொழிலில் உங்களை யாரும் வெல்ல முடியாது. கவனமாக இருந்தால் உங்களுக்கு பல வழி நன்மை வர காத்திருக்கிறது. பயம் கொள்ள தேவையில்லை. ஆண்பான மகராசினியர்களே, கவலைகள் வந்து கொண்டே இருந்தாலும்
காலையில் கவலை மாலையில் மகிழ்ச்சி என்ற வகையிலே நல்ல முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும், வரவேண்டிய பாக்கியில் வசூலாகும். இரவு பணியாளர்கள் குறிப்பாக மின்சாரம் நெருப்பு போன்றவற்றிலே கூடுதல் வெளிப்போடு செல்லப்பட வேண்டும். வாகன பராமரிப்பும் ஒரு சிலருக்கு செலவுகள் கூடலாம். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். பெற்றோர் உள்ளையிலே பெரியோர் உள்ளையிலே ஆசைகள் கிடைக்கும். வரமுனைப்புகள் சீராகும். வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். குறிப்பாக வழக்குகள் சாதகமாகும். ஆண் பான கும்பராசினர்களே, உங்களுக்கு பல வழிகளிலே லாபம் கிடைக்கலாம். தன லாபம் கூடும். எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும். சொல்லப்போனால் திடீர் பணவரவு திக்கு முக்காடு வைக்கும் என்று சொல்லலாம். நல்ல முன்னேற்றமான தகவல் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள் சிறப்பு அமையும். இருந்தாலும் கூட்டு தொழிலில் கூடுதல் கவனம் தேவை. காய்கறி வியாபாரிகள் நல்ல லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் கூடுதல் முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மீனராசினர்களே, ஜெயம் எந்த வழியில் வந்து கொண்டே இருக்கும். காரிய வெற்றி கைகூடலாம். கலைத்துறையினர் நல்ல முன்னேற்றம் காணலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். அரசு வழியிலே ஒரு சிலருக்கு ஆதாயம் கூடும், அனுகூலம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். பிள்ளைகளால் தொல்லைகள் குறையும். மாணவ செல்வங்கள் படிப்பில் சிறப்பான இடம் பெறலாம். பொதுவாக வேலைவாய்ப்பு பொறுத்தவரையிலே நல்ல இடத்திலே வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே காத்திருக்கிறது. அன்பானையர்களே, உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே ஏழாம் இடத்தில் கேது பகவான் இருந்தால், ஏழில் கேது இருந்தால் ரகசிய வியாதிகள் வரலாமா, தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம், வியாதிகள் வரலாமா, கவனமாக இருங்க, பார்த்துக்கிட்டுங்க. அன்பானையர்களை உங்களுக்கான சிறப்பான மூலிகை ரகசியம் என்ன கேட்டிங்கன்னா, மூலிகை ரகசியம், சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பூச்சி தொல்லைகள் குறையுமாம். சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்பூச்சி தொந்தரவுகள் குறையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.